நேயர் யாருங்கிறத பாத்துடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். என்னங்க ஈல இருந்து எல்லாம் மொய்ச்சிட்டு இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். சொல்லுங்க, ஏன் இருட்டுக்குள்ள இருந்து பேசுறீங்களா என்ன? என்ன வயது ஆகுது? 30 ஆகுது. சொல்லுங்க என்ன என்ன பிரச்சனைங்கறத சொல்லுங்க. சந்தேகங்களை கேப்போம், அதுக்கு என்ன தீர்வு சொல்றாருங்கறத பாப்போம். டாக்டர் சொல்லுங்க. இவருக்கு வந்து கைப்பழக்கம் அப்படிங்கறது ஒரு 3-5 வருஷமா இருக்கு. 4-5 வருஷம் இல்ல, ஒரு கூட இருக்கும். கூட இருக்குங்கறீங்க. போய் சொல்றாரு, டீனேஜ்ல இருந்தே இது வந்துரும், ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகே. 25 அவர் சொல்ற கணக்கு பார்த்தா இப்ப வயசு 30. 30 25க்கு மேல வர்றது மாதிரி, 25ல வந்த மாதிரி சொல்றாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. மெயின் இனிமேல் பட்டு அந்த கைப்பழத்துக்கு வரக்கூடாது. ஒன்னு. ரெண்டாவது, உடல் ரீதியா இந்த இன்னும் 3 மாசத்துல மேரேஜ் ஆக போகுது, அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மன ரீதியாக உள்ள இது நிறைய பேருக்கு என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, மன ரீதியாக இருக்கக்கூடிய பயத்தை தூக்கி போடாத மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு இது மாதிரி தொல்லை இருக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஃபியான்சி கிட்ட அடிக்கடிக்கு கொஞ்சம் ஃபோன்ல கடலை போடுங்க. தப்பே கிடையாது. என்ன டாக்டர், கரெக்ட்? கண்டிப்பா தப்பே கிடையாது. அப்படிங்கறது சோ அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒருத்தர் காத்துட்டே இருக்காங்க, யாருன்னு பாத்து கேக்கலாம். சொல்லுங்க வசந்தமா, பேசுங்க. வணக்கம். உங்களை வசந்தமாரி? மேம் என் பேர் வசந்தமாரி. மதி. ஓகே மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி மதி வசந்தமதி. ஓகே வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி. மேம் என் பேர் வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம். உங்களை பேச